ஹலோ ஏவோஸ், நாம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி காய் சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயை எடுத்துக்கங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் எவ்வளோ சேர்த்துறேன்னா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து வரமிளகாய் சேர்த்திக்கலாம். வரமிளகாய் பார்த்திங்கன்னா 4 மிளகாய் சேர்த்திருக்கேன். ஸோ காரம் கம்மியாக இருந்தனால கம்மியாகவும் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா வந்து மிளகு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அடுத்து கருவேப்பிலை வந்து சிறிதளவுக்கு சேர்த்திருக்கேன். ஸோ சேர்த்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கலாம். அந்த கருவேப்பிலை நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கலாம். அப்போ தான் வந்து சட்னிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா அலசிட்டு ஆட் பண்ணிக்கலாம். காய் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 50 கிராம் காய் எடுத்திருக்கேன். ஸோ காய் நல்லா அலசிட்டு வணக்கி நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ லைட் கோல்டன் கலராக வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பாதி காய் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஃபுல் காயும் வந்து நல்லா சேஞ்ச் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம், நான் வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி பார்த்திங்கன்னா வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா வதக்கலாம். ஸோ காயோட கலரும் சேஞ்ச் ஆகிடும், புதியும் புளியும் வந்து பச்சை வாசனை போயிடும். ஸோ காய் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சிடலாம். ஸோ ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்துருக்குனா 1 மூடி தேங்காய், திருவன தேங்காய் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டுட்டு, ஸோ லைட்டாக வாட்டர் விட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பேஸ்ட்டாக வந்து நல்லா திக் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ தோசை இட்லினா கொஞ்சம் லைட்டாகவும் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ சாதக்குனா வந்து கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து எடுத்துகிட்டா ரெடி, அவ்வளோதான். ஸோ நான் காரம் போகுதுன்றக்காக நான் வந்து மிளகாய் சேர்த்துல கருவேப்பிலை கடுகு எண்ணெய் மட்டும் சேர்த்து நான் தாளித்து எடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த சட்னி பார்த்திங்கன்னா வந்து தோசைக்கு இட்லிக்கு நல்லாயிருக்கும். தோசைக்கு இட்லிக்கு செய்யும் போது வந்து நீங்கள் தக்காளி ஆட் பண்ணி செய்யுங்க, புளி சேர்த்தாதீங்க. ஸோ சாதத்துக்கு இல்லைனா வந்து சைடாக வந்து லெமன் ரைஸ், பப்பாளி ரைஸ் இந்த மாதிரி ரைஸ்க்கு தொட்டுக்கிற மாதிரி இருந்ததுன்னா, தேங்காய் ரைஸ் இந்த மாதிரி தொட்டுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் புளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து தக்காளிக்கு வந்து கண்டிப்பாக வந்து இட்லி தோசைக்கு தக்காளி தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து புளிப்பாக இல்லாத இருக்கும் இட்லி தோசைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தி சட்னி. ஏன்னா வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ இந்த சட்னியை வந்து மறக்காத வீட்டில் அடிக்கடி செய்யுங்க. இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.